நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில தினங்களாகவே சிங்கிள் பட்டு சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி எடுத்து வருகிறது. செய்யூரை அடுத்த நைனார் குப்பத்தை சேர்ந்த சசிகலா என்பவர் கூடுவாஞ்சேரியில் உள்ள ஒரு தனியார் ஃபேக்டரியில் வேலை பார்த்து வந்தார். இப்போது கம்பெனி மூடப்பட்டுள்ளதால் வீட்டில்தான் இருந்தார். இந்நிலையில்தான் கடந்த 24ஆம் தேதி சசிகலா தூக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார். செய்யூர் போலீசாரும் விசாரணையை ஆரம்பித்தனர். ஆனால் தங்கையின் சாவில் மர்மம் உள்ளதாக அவரது சகோதரரான அருண்பாபு செய்யூர் ஸ்டேஷனில் புகாரும் தந்தார். அத்துடன் தனது பெரியப்பா மகன்களான புருஷோத்தமன் மற்றும் தேவேந்திரன் ஆகியோர்தான் இந்த சாவுக்கு காரணம் என்றும், சசிகலா சடலத்தை தோண்டி இன்னொரு முறை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து சுடுகாட்டிலேயே உட்கார்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டார். அப்போதுதான் இந்த விவகாரம் வெடித்து கிளம்ப தொடங்கியது. புகாருக்கு உள்ளானவர்கள் திமுக இளைஞரணி செயலாளரான தேவேந்திரனும் அவரது சகோதரரான புருஷோத்தமனும் என்பவரும். இவர்கள் சசிகலாவை அடிக்கடி பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளனர். சசிகலா குளிக்கும் போது அதை வீடியோவாக எடுத்து வைத்து கொண்டு மிரட்டியும் வந்துள்ளனர். 4 வருடமாக இந்த நரக வேதனையில் சசிகலா தவித்து வந்துள்ளார். வீட்டில் தனக்கு நடக்க இருக்கும் கல்யாணத்தையும் அண்ணன் தம்பிகள் தடுத்து வந்துள்ளனர். மேலும், என்னை விட்டுருங்கடா, எனக்கு கல்யாணம்டா, 4 வருஷமா 2 பேருமே என்னை நாசம் பண்ணீங்களே, போதாதா என இளம்பெண்ணான சசிகலா அந்த அண்ணன் தம்பியிடம் கதறியுள்ளார். ஆனால் அண்ணன் தம்பிகள் இருவருமே, நீ திருமணம் செய்து வேறு வீட்டுக்கு சென்று விட்டால் தங்களுக்கு வசதியாக இருக்காது, அதனால் நீ திருமணமும் செய்யக்கூடாது, இங்கதான் இருக்க வேண்டும், எங்களுக்கு எப்போதெல்லாம் மூடு வருகிறதோ அப்போதெல்லாம் நீ எங்களுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இதனால் மனமுடைந்த சசிகலாவோ தூக்குப்பட்டு தொங்கிய விட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் தான் சசிகலாவின் மரணம் தொடர்பாக புருஷோத்தமன் போலீசில் சரணம் அடைந்துள்ளார். ஆனால் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட அவரது சகோதரரும் திமுக இளைஞரணியான செயலாளருமான தேவேந்திரனை காணும். சசிகலா மீது எனக்கு ஆசை இருந்தது, சாகிறதுக்கு முன்னாடி கூட சசிகலாவை நான் ஒரு முறை உல்லாசம் அணிவித்தேன் என்றும், அவர் தங்களை விட்டுவிட வேண்டும் என்று கதறிய போது அவரது கன்னத்தில் அறந்தேன் என்றும் 2 குற்றவாளிகளில் ஒருவர் வாக்குமூலமும் தந்துள்ளார். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.